ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் டைம். எனக்கு நம்ம சுமதிஸ் டைமில் ஒரு வடை ரெசிபி பண்ண போகிறோம். தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் வந்துட்டு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு அரை டம்ளர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து ரெண்டு மணி நேரம் கரெக்டாக சோக் பண்ணிவிட்டு அதை தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு நாலு துண்டு இஞ்சி, நாலு பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு. இது சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வாழைப்பூ சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடை எடுத்து போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு கையளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் வந்துட்டு காய வச்சுருக்கோம். இது காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு வடையை பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு நல்லா தட்டிட்டு நம்ம வந்துட்டு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூ வடை ரெடி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.